ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து குரூப் ஒன் ரிவைஸ்ட் ரிசல்ட் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ரிசல்ட் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் போஸ்ட் இன்க்ளூட் இன் கம்பைன் சிவில் சர்வீசஸ் ஒன் எக்ஸாமினேஷன் குரூப் ஒன் சர்வீசஸ் வாஸ் பப்ளிஸ்ட் ஆன் கமிஷன் வெப்சைட் அதாவது ஒன் ஒன்பது இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரிசல்ட் வந்து ப்ரிலிமன் எக்ஸாமினேஷனுக்கு வந்து விட்டுருந்தாங்க இது வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க அது வந்து அடுத்த மாதம் ஒரு மாதம் கழித்து வந்து ரிசல்ட் விட்டுருந்தாங்க இன் ஒபினியன்ஸ் டு த ஆர்டர்ஸ் ஆஃப் டேட்டெட் டுவெண்ட்டி டூ த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஹானரபிள் ஹைகோர்ட் அதாவது மெட்ராஸ் அந்த ஹைகோர்ட் வந்து என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க அதன் அடிப்படையில் வந்து ரிவஸ் லிஸ்ட் மறு மறு ஆய்வு செஞ்சு ரிசல்ட் வந்து விட்டுருக்குறாங்க அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா பிஎஸ்டிஎம்மில் சில மாறுபா மாறுதல்கள்லாம் செஞ்சுக்கிறாங்க போஸ்ட் இன்க்ளூடட் இன் கம்பைன்ட் சிவில் சர்வீசஸ் ஒன் எக்ஸாமினேஷன் இன் த ரேஷியோ ஆஃப் ஒன் லீஸ் ஃபிஃப்டி

அட்மிட்டிங் ப்ரொவ ப்ரொ ப்ரொவிஷனலி ஃபார் மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஆன் நயன் டூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் இஸ் இயர்பை கேன்சல்டு அதாவது ஏற்கனவே இருந்த பழைய மெத்தர்டில் இருந்த அந்த பிஎஸ்டிஎம் படி இருந்தவங்களுக்கு கேன்சல் பண்ணிவிட்டு புதிய முறைப்படி வந்து தான் பிஎஸ்டிஎம்ல வந்து எடுத்திருக்காங்க அந்த மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வில் பி ஹெல்ட் ஃபோர் த்ரீ டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ நாலு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து தேர்வுகள் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ரீரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அங்கே வந்து விட்டுருக்குறாங்க ஸோ ரே ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பத்தொன்பது பக்கங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட் விட்டுருக்காங்க ஸோ உங்களோட நம்பர் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிறங்க ஸோ ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா எக்ஸாம் டேட் வந்து நமக்கு அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க மார்ச்ல வந்து நமக்கு நமக்கான மெயின்ஸ் எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து அறிவிப்பு வெளியிட்டுருக்காங்க